கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5:2 வசனம். பேதுரு படக்கு எடுத்துட்டு மீன் பிடிக்க போகிறாரு. ஆனால் அன்னைக்கு அவருக்கு ரொம்ப டஃப் டே, மீனே கிடைக்கல, வலையை உட்காந்து அலசிட்டு இருக்கிறாரு. ஏன்னு சொன்னால் அவர் ராம் முழுவதும் பிரயாசப்படுறாரு, ஒரு மீனும் கிடைக்கல. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு வலையெல்லாம் அலசிட்டு இருக்கிறார். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் இன்னும் இயேசுவை சந்திக்கவே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இயேசுவோடு நம்ம நெருங்கி இருக்க மாட்டோம், இயேசுவை நம்ம பெருசாக நம்ம வாழ்க்கையில் எடுத்திருக்க மாட்டோம். இருந்தாலும் சில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்மளை சூழ்ந்து நம்மளை தேடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ப்ரொமோஷன் வரும், திடீர்னு நம்ம எக்ஸாம்ஸை ஈஸியாக பாஸ் பண்ணுவோம், திடீர்னு பிஸ்னஸில் நல்ல ஒரு பூம் இருக்கும், எல்லாமே இருக்கும். உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, பாரு நான் இயேசு கூடவே இல்லை, இருந்தாலும் அவர் அவருடைய தயவினால் எவ்வளோ அழகாக நம்மளை நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மைதான், அது அவருடைய இறக்கம்தான். ஏன்னா மழை நீதிமான் மேலேயும் பெய்யுது, துன்மார்க்கன் மேலேயும் பெய்யுது, தீயோர் மேலேயும் பெய்யுது, நல்லோர் மேலேயும் பெய்யுது, அது அவருடைய இறக்கம்தான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், தேவன் நம்மளை முன்குறித்தவர்களாக இருப்போம் என்றால் நம்மளை அப்படியே விடமாட்டார், அதே இறக்கத்திலேயே ஓடுறதுக்கு விடமாட்டார். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புவார். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் பேதுருக்கு அன்னைக்கு. ஏன்னா அவ்வளவு நாள் மீன் கிடச்சிட்டு இருந்த கடல் தான், அவனுக்கு தெரியாத கடல் இல்லை, அவனுக்கு தெரியாத மீன் இல்லை. ஆனால் அன்னைக்கு தெய்வம் என்ன பண்ணார், பேதுருவை சந்திக்கணும்னு கடலில் இயற்கை ஆளுகிற தெய்வம் கடலை பார்த்து ஒரு கட்டளை போடுறார். என்ன, ஏய் இன்னைக்கு பேதுரு வலையில் ஒரு மீனும் சிக்காத, இன்னைக்கு ஒரு ஃபெயிலியரை என் பையனுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். என்னடா இவ்வளோ நாள் நம்ம சக்ஸஸாக வந்துட்டு இருந்துச்சு, இவ்வளோ நாள் பணம் வந்துட்டு இருந்துச்சு, இவ்வளோ நாள் ஆசீர்வாதம் இருந்துச்சு, இவ்வளோ நாள் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ மட்டும் ஏன் நம்மளுக்கு தெய்வம் ஹெல்ப் பண்ண மாட்டாரு, ஒருவேளை இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்துக்காக இப்போ பழி வாங்குறாரோ? இல்லை இல்லை, அவர் பழி வாங்கலை, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறார். உடனே நிறைய எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு படகுக்குள்ளே ஏறினார், அதனால படகெல்லாம் நிரம்பி வலை கிழியத்தக்க மீன், அதெல்லாம் விஷயமே இல்லை. இயேசுவுக்கு அன்னைக்கு தேவை என்ன தெரியுமா, பேதுருக்கு அவன் யாருன்னு சொல்ல விரும்பினார். உடனே அவன் படகுல ஏறுறாரு, ஏறி அவன்கிட்ட சொல்கிறாரு, பேதுருவே நீ இவ்வளோ நாள் மீன் பிடிச்சிட்டு இருந்தப்பா, ஆனால் நீ மீன் பிடிக்கிறவன் கிடையாது, நீ எனக்காக மனுஷர்களை பிடிக்கிற ஒரு உன்னதமான ஊழியக்காரன்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வேளை நீங்கள் அந்த பாயிண்ட்டில் இருக்கலாம், வலையை அலசிட்டுருக்கலாம், என்னடா இதுக்கு மேலே நம்மளுக்கு லைஃப் இல்லையா, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவ்வளவு நாள் வந்துட்டு இருந்ததெல்லாம் திடீர்னு ஸ்டாப் ஆகுதேன். அது எதுக்குன்னா, ஆண்டவர் உங்களை ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாராக இருப்பீங்கன்னா, இப்போ என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அதை காட்டிலும் அவர் வைத்திருக்கிற சித்தங்களும் திட்டங்களும் 1000 times பெருசாக இருக்கும். அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இப்பொழுது ஒரு சின்ன ஃபெயிலியரையோ ஒரு சின்ன பிரேக்கையோ சின்ன வலை அலசுகிற ஒரு அனுபவத்தையோ உங்களுக்கு கொடுக்கிறார். அதனால் தளர்ந்து போகாதீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா அது எதுக்கான அறிகுறினா, கர்த்தரிடத்தில் போய் சேரவும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் அறிந்து அவருடைய அலைன்மெண்ட்டுக்கு உங்களை இழுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுகிறார். இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நன்றி. இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். I'll see you another video. Until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.